அதன் பின்னர் வடமேற்கு திசையில் நகர்ந்து நான்காம் தேதி பிற்பகல் மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில் தெற்கு ஆந்திரா மற்றும் அதனை ஒட்டியுள்ள வட தமிழக கடல் பகுதியில் நிலை கொள்ளும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை வேலூர் திருப்பத்தூர் செங்கல்பட்டு மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழையும் ஓரிரு இடங்களில் மிக கனமழையும் பெய்யக்கூடும் டிசம்பர் இரண்டு மூன்று நான்கு தேதிகளில் தென்கிழக்கு தென்மேற்கு வங்கக்கடல் மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் வட தமிழக கடலோரப் பகுதிகள் ஆந்திர கடற்கரை பகுதிகளில் கடல் கொந்தளிப்புடன் காணப்படும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இன்று காலை வலுப்பெற்றுள்ளது இது இன்று காலை எட்டரை மணி அளவுப்படி சென்னைக்கு கிழக்கு தென்கிழக்கே சுமார் நானூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவிலும் வசூலைப்பட்டினத்திற்கு தென்கிழக்கே சுமார் அறுநூற்றி எழுபது கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது இது தொடர்ந்து மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை புயலாக வலுப்பெறக்கூடும் அதன் பின்னர் வடமேற்கு திசையில் நகர்ந்து நான்காம் தேதி பிற்பகல் மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில் தெற்கு ஆந்திரா மற்றும் அதனை ஒட்டியுள்ள வட தமிழக கடல் பகுதியில் நிலை கொள்ளும் அதன் பின்னர் வடக்கு திசையில் நகர்ந்து நெல்லூருக்கும் மசூலிப்பட்டினத்திற்கும் இடையே ஐந்தாம் தேதி முற்பகலில் புயலாக கரையை கடக்கக்கூடும் வானிலை முன்னறிவிப்பு பொறுத்தவரையில் அடுத்து வரும் மூன்று தினங்களுக்கு வட தமிழக கடலோர மாவட்டங்களில் பரவலாகும் தமிழக மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் கனமழை பொறுத்தவரையில் அடுத்து வரும் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் டிசம்பர் மூன்றாம் தேதி திருவள்ளூர் தொடங்கி கடலூர் வரையிலான வடகடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழையும் ஓரிரு இடங்களில் மிக கனமழையும் பெய்யக்கூடும் மேலும் வேலூர் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி அரியலூர் டெல்டா மாவட்டங்கள் இவற்றில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்யக்கூடும் டிசம்பர் நான்காம் தேதி சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை வேலூர் திருப்பத்தூர் செங்கல்பட்டு மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழையும் ஓரிரு இடங்களில் மிக கனமழையும் பெய்யக்கூடும் பலத்த காற்றுக்கான எச்சரிக்கை பொறுத்தவரையில் டிசம்பர் மூன்றாம் தேதி திருவள்ளூர் தொடங்கி கடலூர் வரையிலான கடலோர மாவட்டங்களின் கடலோரப் பகுதிகளில் தரைக்காற்றானது மணிக்கு ஐம்பது முதல் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் நான்காம் தேதி திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டங்களின் கடலோர பகுதிகளில் பலத்த தரைக்காற்றானது அறுபது முதல் எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் மேலும் விழுப்புரம் புதுவை கடலூர் மாவட்டங்களில் கடலோரப் பகுதிகளில் பலத்த காற்று மணிக்கு ஐம்பது முதல் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் கடல் கடல்நிலையை பொறுத்தவரையில் டிசம்பர் இரண்டு மூன்று நான்கு தேதிகளில் தென்கிழக்கு தென்மேற்கு வங்கக்கடல் மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் வட தமிழ் கடலோரப் பகுதிகள் ஆந்திர கடற்கரை பகுதிகளில் கடல் கொந்தளிப்புடன் காணப்படும் எனவே மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள் வடகிழக்கு தரும பருவமழை பொறுத்தவரையில் தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதிகளில் அக்டோபர் ஒன்று முதல் இன்று வரையிலான காலகட்டத்தில் தமிழகம் பதிவான மழையின் அளவு முப்பத்தி நான்கு சென்டிமீட்டர் இந்த காலகட்டத்தின் சராசரி அளவு முப்பத்தாறு சென்டிமீட்டர் இது ஏழு சதவீதம் இயல்பை விட குறைவு சென்னை மாவட்டத்தை பொறுத்தவரையில் பதிவான மழையின் அளவு வடகிழக்கு பருவமழை காலத்தில் இன்று வரையிலான காலகட்டத்தில் பதிவான மழையின் அளவு அறுபத்தி ரெண்டு சென்டிமீட்டர் இந்த காலகட்டத்தின் அறுவ சராசரி அளவு அறுபத்தி ஏழு சென்டிமீட்டர் இது ஏழு சதவீதம் குறை